தோழர்களுக்கு வணக்கம். பொதுவாக எங்கட சமூகத்தில் இப்போ வாசிப்பு பழக்கம்ன்றது மிக அதிக அளவில் குறைஞ்சி போயிருக்குன்னு சொல்ல வேண்டும். ஆனால் அதை திருப்பி மெருகேற்றுவதென்றால் அந்த ஒரு புத்தகத்தை பற்றியோ அல்லது அந்த ஒரு எழுத்தாளரை பற்றியோ ஒரு பிரபலத்தன்மையான ஒருவருடைய கருத்தை வச்சு அதை நாங்கள் தேடிக்கொள்ளுவோம். அந்த மாதிரி சமீபத்தில் பார்த்தா பிக்பாஸ் ஃபைவ்ல, அதாவது ஆரம்ப எபிசோடில், கமல்ஹாசன் ஒரு எழுத்தாளர் பற்றி சொல்லியிருப்பார், ஞானக்கூத்தன் என்ற ஒரு கவிஞர். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஞானக்கூத்தனுடைய கவிதைகள்லாம். என்ன காரணம் என்றால், ஞானக்கூத்தன் கவிதைகளை இந்த பிக்பாஸ் ஃபைவ்ல கமல் பரிந்துரை செய்ததுக்கு பிறகு நிறைய நண்பர்கள் அந்த கவிஞரை பற்றி என்னட்ட கூட கதைச்சிருந்தார்கள். அவரை பற்றி ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லியிருந்தார்கள். அவருடைய கவிதைகள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் கேட்டிருந்தார்கள். உண்மையை பொறுத்த வரைக்கும் ஞானக்கூத்தன் கவிதைகள் எப்போவுமே எனக்கு கொஞ்சம் இசைந்தவை இல்லை. ஒரு சில கவிதைகளை தவிர எனக்கு ஞானக்கூத்தன் கவிதைகள் மிகவும் பிடித்தவை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு சில கவிதைகள், நல்ல கவிதைகள் எனக்கு பிடித்தது தான். எந்த ஒரு எழுத்தாளரையும் நாங்கள் புறக்கணிக்க முடியாது. எந்த ஒரு கவிஞரையோ எந்த ஒரு எழுத்தாளரையோ நாங்கள் நேரடியாக புறக்கணிக்க முடியாது. இவருடைய எழுத்து குப்பை என்று நாங்கள் நேரடியாக சொல்லிட முடியாது. எந்த விமர்சனமாக இருந்தாலும் அப்படி சொல்லிட முடியாது. என்ன காரணம் என்றால், எந்த ஒரு எழுத்தாளருக்கும் ஒரு பீக் டைம் இருக்கும், அவருடைய ஒரு சிறப்பான ஒரு நேரம் இருக்கும். அவருடைய அனுபவத்தை அவர் எழுதி கொண்டிருக்கீர்கள், அந்த அனுபவங்கள் என்றது மிகவும் அட்டகாசமான ஒரு அனுபவமாக எங்களுக்குள்ளே வந்து சேர்ந்து கொள்ளும். ஞானக்கூத்தனை பொறுத்த வரைக்கும் ஞானக்கூத்தன் எப்படியான கவிதைகள் எழுதுவார் என்றால், கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு கலந்த கவிதைகளை எழுதுவார், எள்ளல் கலந்த ஒரு கவிதைகள் எழுதுவார். கிட்டத்தட்ட 60களின் பிற்பகுதியில் தான் ஞானக்கூத்தன் இந்த கவிதை எழுதுகிற செயற்பாடை ஆரம்பித்தவர். முக்கியமாக ஞானக்கூத்தன் கவிதைகள் ஒரு நவீனத்துவ கவிதைகள் என்று சொன்னாலும், அவருடைய சமகாலத்தில் இருந்த சீசு செல்லப்பாவாலையும் காணாசுவாலையும் அது பெரிதாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவருடைய கவிதைகள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நவீன ஞானக்கூத்தன் கவிதைகள் நவீனத்துக்கு மிகவும் அண்மித்த ஒரு நிலையில் இருக்கிறதா தான் நான் கருதுகிறேன். பூரணமாக அதை ஒரு நவீன கவிதைகளாக எடுக்க முடியுமா என்றால், எனக்கும் அது ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமா, அதாவது எந்த வாசிப்பு அனுபவத்தில் அது ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமா இருக்குது. அதே நேரம் காணாசுவும் சீசு செல்லப்பாவும் ஞானக்கூத்தனை பெரிதாக ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணமும் அதுவாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சரி நண்பர்களே, நாங்கள் ஞானக்கூத்தன் கவிதைகளை பொறுத்த வரைக்கும் ஞானக்கூத்தன் கவிதைகளில் ஒரு நகைச்சுவை உணர்வு எப்போவுமே இருக்கும். அதே நேரம் ஒரு அனுபவ பகிர்வு மாதிரி அது போய்கொண்டிருக்கும், அதாவது ஒரு உரையாடல் மாதிரி போகும், உரையாடல் நிகழ்த்துற மாதிரி இருக்கும், ஒரு சம்பவ விவரணையை அந்த கவிதை காட்டும். ஆனால் மிகவும் எளிமையான கவிதைகள், அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய கவிதைகள். சாதாரண ஒரு வாசகனான கூட ஒரு ஞானக்கூத்தன் ஒரு கவிதை எழுத்து, இப்படி அழகாக இருக்கிறது, இப்படி நன்றாக இருக்கிறது என்று ஒரு கொஞ்சம் மெச்சக்கூடிய கவிதைகளாகத்தான் ஞானக்கூத்தன் இந்த கவிதைகளை எழுதியிருக்கிறேன். சரி, நேரடியாக நாங்கள் ஞானக்கூத்தனுடைய கவிதைகளை பார்த்துவிட்டு வருவோம். வெல்கம் டு மை சேனல் ரீடிங் மோஜோ, 5 நிமிட கதைகள் வித் ஆதி. அன்று வேறு கிழமை, சூரியனுக்கு பின்பக்கம், மீண்டும் அவர்கள், ஞானக்கூத்தன் கவிதைகள் போன்ற சில கவிதைகளை ஞானக்கூத்தன் கவிதை தொகுப்புகளை ஞானக்கூத்தன் வெளியிட்டிருக்கிறார். முக்கியமாக பார்த்தால் எனக்கு ஞானக்கூத்தன் கவிதைகளில் பிடித்த விஷயம் என்னென்றால், அது எல்லாருக்கும் அது புரியக்கூடிய கவிதைகள் என்றது தான் பிடித்த விஷயம். அதே நேரம் சகல விதமான கவிதைகள்லையும் ஏதோ ஒரு எள்ளல் அவருக்குள்ள அவர் கொண்டு வந்திருப்பார். முக்கியமாக எள்ளலை தவிர சில உணர்ச்சி பூர்வமான கவிதைகளும் இருக்கும். அதில் முக்கியமான ஒரு கவிதையாக பார்த்தா, நாங்கள் இன்றைய முதலாவதாக வாசிக்க போகிற அம்மாவின் பொய்கள் என்ற ஒரு கவிதை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் ஒரு அம்மா எப்படி இருப்பார், அவருடைய அம்மாவை அவர் சொல்கிற மாதிரி அவர் முதிம காலத்தில் எப்படி இருப்பார், அவருடைய இளம காலத்தில் எப்படி இருப்பார் என்றதை ஞானக்கூத்தன் தெளிவாக சொல்லியிருப்பார். இந்த இன்றைக்கு நான் வாசிக்க போகிற ஞானக்கூத்தன் கவிதைகளுக்கு நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு விளக்கம் தர வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். மிகவும் எளிமையான கவிதைகள் உங்களுக்கு இந்த கவிதைகளின் சொற்களாக இந்த கவிதைகளை நீங்கள் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்றால் நான் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த கவிதைகளை நான் இணைச்சிருக்கிறேன், நீங்கள் அதில் போய் படித்து கொள்ளலாம். சரி நண்பர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக ஞானக்கூத்தனுடைய அம்மாவின் பொய்கள் என்ற அந்த கவிதையை நாங்கள் இங்கே வாசிப்போம். அம்மாவின் பொய்கள். பெண்ணுடன் சிநேகம் கொண்டால் காதறந்து போகும் என்றாய், தவறுகள் செய்தால் சாமி கண்களை குத்தும் என்றாய், தின்பதற்கு ஏதும் கேட்டால் வயிற்றுக்கு கெடுதல் என்றாய், ஒருமுறை தவிட்டுக்காக வாங்கினேன் உன்னை என்றாய். எத்தனை பொய்கள் முன்பு என்னிடம் சொன்னாய் அம்மா, அத்தனை பொய்கள் முன்பு சொன்ன நீ எதனால் என்று பொய்களை நிறுத்தி கொண்டாய், தவறு மேல் தவறு செய்யும் ஆற்றல் போய் விட்டதென்றோ, எனக்கு நீ பொய்கள் தேவை இல்லை என்று எண்ணினாயோ, அல்லது வயதானோர்க்கு தகுந்தாற்போல் பொய்கள் சொல்லும் பொறுப்பினி அரசாங்கத்தை சார்ந்ததாய் கருதினாயோ, தாய்ப்பாலை நிறுத்தல் போல தாய் பொய்யை நிறுத்தலாமா, உன் பிள்ளை உன்னை விட்டால் வேறெங்கு பெறுவான் பொய்கள். இப்படி இந்த கவிதை முடியும். இந்த கவிதையில் நாங்கள் பார்க்கல, இடையில் அவர் சொல்லியிருப்பார், இப்போ வயசாகிட்டதுன்றதுக்காக, எனக்கு வயசாகிட்டதுன்றதால இந்த பொய்கள் சொல்கிறத நிறுத்தியா, ஏனென்றால் இந்த வயசு ஆன பிறகு
அரசாங்கமே அந்த பொறுப்பை பொய்கள் சொல்ற பொறுப்பை பார்த்து கொள்ளுமண்டுன்னு யோசியாண்டு. அதுதான் அந்த ஞானகூதன் கவிதையில இருக்கிற அந்த எள்ளல் நகைச்சுவைன்னு சொன்னாங்க. அதுல அவர் அரசாங்கத்தை சாடி இருப்பார். ஆனால் எங்களுக்கு அது பாசிச்சு கொண்டு போயிருக்கல, அது நல்ல ஒரு உணர்வுபூர்வமான கவிதை. அதுல அவர் குறிப்பிட்ட இடத்துல அந்த அரசாங்கத்தை கூட சாடி இருப்பார். இப்படி பெருசா வளர்ந்தா பிறகு பொய் சொல்றது அரசாங்கம் தானே, நீ ஏன் நிறுத்தி கொண்டாயண்டு. ஆனால் இந்த கவிதை ஒரு மிகவும் ஒரு உணர்வுபூர்வமான கவிதை. உண்மையாகவே ஒவ்வொரு வீட்டிலையும் தாய் ஏதோ ஒரு பொய்யை எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பா. என்னத்துக்காக என்றால் எங்களோட வளர்ச்சிக்காகவும், நாங்கள் ஏதோ ஏதாவது தவறாக போகக்கூடாதுன்ற ஒரு சிந்தனையிலையும் ஒரு அம்மா தன் குழந்தைகளுக்கு தன் பொய்யை சொல்லி கொண்டே இருப்பா, ஏதோ ஒரு பொய்யை சொல்லுவா. அந்த பொய்கள் எல்லாமே அவர் அந்த பொய்கள் எல்லாம் இத்தனை பொய்கள் என்று அவர் யோசிச்சு அதை ஒரு கவிதையாக ஆக்கியிருக்கிறார். அதுதான் ஞானக்கூத்தன் கவிதைகள் உள்ள சிறப்பு. இது உங்களுக்கும் விளங்கும் தானே, அதுதான் அந்த ஞானக்கூத்தன் கவிதைகள். சரி நண்பர்களே, நீ அடுத்த ரெண்டாவது கவிதையை நாங்கள் வாசிப்போம். ரெண்டாவது கவிதை சைக்கிள் கமலம் என்ற ஒரு கவிதை. இது ஒரு ஒரு நல்ல ஒரு அற்புதமான நகைச்சுவை உணர்வு கூடின கவிதையாக தான் இது இருக்குது. அதாவது கமலம் என்றொருத்தி சைக்கிள் பழகிறாள், தன் ஊரில் அந்த சைக்கிள் பழகி சைக்கிளை ஓட்டி திரிகிறாள். ஆனால் அவள் சரியாக பழகவில்லை அந்த சைக்கிளை, சரியாக அந்த சைக்கிளை அவள் ஒழுங்காக பழகாததால் அதால் அந்த வீதியில் என்ன விபத்துகள் எல்லாம் நடக்குது அதை ஒரு நகைச்சுவையாக சொல்லியிருப்பார். அதே நேரம் அவள் தான் சரியாக பழகவில்லை என்றதை அவளே உறுதிப்படுத்திக் கொள்கிறாள். அதால் குழந்தைகள் வந்தால் எல்லாம் அவள் அந்த சைக்கிளை நிறுத்துகிறாள். நிறுத்திட்டு அந்த சைக்கிள்லேயே அவள் பயணம் செய்கிறாள், அந்த சைக்கிளை ஓட்டிக்கொண்டே இருக்கிறாள். அதைத்தான் இந்த கவிதையில் அவர் சொல்லியிருக்கிறார் சைக்கிள் கமலம் என்று. எனக்கு இது மிகவும் பிடித்த ஒரு கவிதை. அப்பா மாதிரி ஒருத்தன் உதவினான் மைதானத்தில் சுற்றி சுற்றி எங்கள் ஊர்க்கமலம் சைக்கிள் பழகினாள். தம்பியை கொண்டு போய் பள்ளியில் சேர்ப்பாள், திரும்பும் பொழுது கடைக்கு போவாள். மிளகுக்காக ஒரு தரம், கடுகுக்காக மறுதரம், கூடுதல் விலைக்கு சண்டை பிடிக்க மீண்டும் ஒரு தரம் காற்றாய் பறப்பாள். வழியில் மாடுகள் எதிர்ப்பட்டாலும் வழியில் குழந்தைகள் எதிர்ப்பட்டாலும் இறங்கிக் கொள்வாள் உடனடியாக. குழந்தையும் மாடும் எதிர்ப்படா வழிகள் எனக்கு தெரிந்து ஊரில் இல்லை. உண்மையாகவே குழந்தையும் மாடும் இல்லாத வழிகளே இந்த ஊரில் இல்லை. ஆனாலும் கமலம் இறங்கிக் கொள்வாள் என்று அவர் என்ன சொல்கிறார் என்றால், கமலம் அடிக்கடி சைக்கிள் ஓடிக்கொண்டே இருப்பாள், இடையிடையில் அவள் இறங்கியும் கொள்வாள். அதாவது அவள் இறங்கிக் கொள்வது தான் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ஊரில் அந்த வீதியில் மாடுகளும் குழந்தைகளும் இல்லாமல் இருக்கிற ஒரு நாளே இல்லை. அது எப்போவுமே தெருவென்றால் அதில் குழந்தைகளும் மாடுகளும் சென்று கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார். என்மேல் ஒரு முறை விட்டாள், மற்றபடிக்கு தெருவில் விட்டாள். இதுவும் ஒரு கடைசியாக அதை ஒரு நகைச்சுவையாக முடிச்சிருப்பேன். என்னிலையும் ஒருக்கா சைக்கிளை இடிச்சு போட்டாள், இடிச்சிட்டாள், அதே நேரம் தெருவிலையும் அவள் பல தடவை விட்டுருக்கிறாள் என்று அதை முடிச்சிருப்பேன். இது ஒரு நல்ல ஒரு கவிதை அவருடையது. அடுத்த கவிதையை நாங்கள் தொடர்ச்சியாகவே பார்ப்போம். விடுமுறை தரும் பூதம் என்று. இந்த கவிதையில் என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, ஒரு அலுவலகத்தில் இருக்கிற, அதாவது ஒரு முதலாளிகள் அல்லது ஒரு அலுவலகத்தில் நடக்கிற ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை முறையை சொல்லியிருக்கிறார். அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் விடுமுறைகள் கிடைக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தா அந்த விடுமுறைகளை எங்களால் கொண்டாட முடியாமல் இருக்கும். ஏனென்றால் திங்களில் இருந்து மிகவும் சனிக்கிழமை மாத்திரம் ஏதோ ஒரு வேலை பற்றிய சிந்தனையிலேயோ எங்களோட வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கணுமே என்றதுக்காண்டி அந்த ஞாயிற்றுக்கிழமையை கூட எங்களால் சரியாக கொண்டாட முடியாது. அதே நேரம் ஞாயிறு இல்லாத தினங்கள், அதாவது விடுமுறை இல்லாத தினங்களில் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் எங்களுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ஒவ்வொரு அலுவலகத்திலையும் நடக்கிறது, ஒவ்வொரு முதலாளிக்கு கீழே இருக்கிற ஒரு வேலைக்காரர்களுக்கும் நடக்கிற ஒரு கொடுமையை பற்றி பேசியிருப்பார். இதுவும் அவ்வளவு மிகவும் உணர்ச்சிபூர்வமாகவோ புரட்சிகரமாகவோ இதை பேசியிருக்க மாட்டார். இதையும் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடையே அவர் பேசியிருப்பார். அந்த கவிதையை நாங்கள் இப்போது பார்த்துவிட்டு வருவோம். விடுமுறை தரும் பூதம், ஞாயிறு தோறும் தலைமறைவாகும் வேலை என்னும் ஒரு பூதம். திங்கள் விடிந்தால் காதை திருகி இழுத்து கொண்டு போகிறது. ஒரு நாள் நீங்கள் போகலை என்றால் ஆளை அனுப்பி கொள்கிறது. மறுநாள் போனால் தீக்கணலாக கண்ணை உருட்டி பார்க்கிறது. வயிற்று போக்கு, தலைவலி, காய்ச்சல், வீட்டில் ஒருவர் நலமில்லை என்னும் பற்பல காரணம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. வாரம் முழுதும் பூதத்துடனே பழகிப்போன சில பேர்கள் தாமும் குட்டி பூதங்களாகி பயங்கள் காட்டி மகிழ்கின்றனர். தட்டு பொறியின் மந்திர கீதம் கேட்டு கேட்டு வெறியேறி மனிதர் பேச்சை ஒரு பொருட்டாக மதியாதிந்த பெரும்பூதம். உறைந்து போன இரத்தம் போன்ற அரக்கை ஒட்டி உரை அனுப்பும் வயிற்றில் உன்னை அடிப்பேன் என்று இந்த பேச்சை அது கேட்டாள். அதாவது இதில் இவர் அற்புதமாக சொல்லியிருப்பார். எப்படி என்றால் அந்த தட்டுப்பொறை, அதாவது அந்த தட்டச்சு இயந்திரத்தின் சத்தத்தை கேட்டு கேட்டு அந்த பூதத்தின் மனநிலையும் மாறிவிடும் என்று சொல்கிறார்.
அதாவது அந்த முதலாளிகள் நம்ம நிலையில் அதிலேயே இருக்குமெண்டு. அதே மாதிரி அந்த முதலாளிகளோட சேர்ந்து சிலர் திரிவார்கள், அவர்களுக்கு கீழே அவர்களுக்கு சப்போர்ட்டாக சிலர் திரிவார்கள், அவர்களும் கொஞ்சம் காலம் செல்லைக்கெல்லாம் அந்த பூதமாகவே மாறிவிடுவார்கள். அதாவது அந்த விடுமுறையை தங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து கழிக்காதவர்கள், வேலையன்றே தங்களோட வாழ்க்கை முழுவதுமே அர்ப்பணிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த பூதமாகவே கொஞ்சம் காலங்களில் மாறிவிடுவார்கள் சொல்லும். அதே நேரம் கடைசியாக இதை அற்புதமாக முடிந்திருப்பாரபடி என்றால், நான் இந்த கவிதை எழுதுறதை கேட்டாலே, அதாவது தனக்கு எதிராகத்தான் நான் இந்த கவிதையை எழுதுகிறேன், அந்த அரசாங்கத்துக்கு அந்த முதலாளித்துவத்துக்கு எதிராகத்தான் இந்த கவிதையை எழுதுறேன் என்று அந்த பூதத்துக்கு தெரிஞ்சாலே ஒரு சிவப்பு இறக்கை ஒட்டி தனக்கு அந்த ஒரு கடிதத்தை அனுப்பிவிடும். உன்னை காதை திரை விடுவேன், உன்னை முறித்து விடுவேன் என்று அதை அனுப்பிவிடும் என்று இந்த கவிதையில் ஞானகூத்தன் முடித்திருப்பேன். கிட்டத்தட்ட ஞானகூத்தன் கவிதைகள் எல்லாம் பார்க்கல, எனக்கு இலங்கை எழுத்தாளர் ஈழத்து எழுத்தாளரான முருகை என்ற கவிதைகளுக்கு ஏதோ ஒரு புள்ளியில் சந்திக்கிறது மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். இவருடைய கவிதைகளும் ஏதோ ஒரு புள்ளியில் இணைகிற மாதிரியான ஒரு கவிதைகள் ஏற்படும், ஒரு உணர்வு ஒன்று ஏற்படும். அதுதான் ஞானகூத்தன் கவிதைகளில் நான் கண்ட ஒரு விஷயம் என்று நான் கருதுகிறேன். சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த ஞானகூத்தன கவிதை பிடித்திருந்தால் இன்னும் நிறைய கவிதைகள் ஞானகூத்தன கவிதைகள் இருக்குது. எனக்கு பிடித்த கவிதைகளை மாத்திரம்தான் நான் நீங்கள் ஷேர் பண்ணேன். இன்னும் ஒரு எனக்கு பிடித்த கவிதைகள் என்று பார்த்தால் இன்னும் ஒரு 3-4 கவிதைகள் இருக்குது ஞானகூத்தன். அதிகளவான கவிதைகள் எனக்கு பிடிக்கும் என்று நான் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஓரளவு ஞானகூத்தன கவிதைகள் பிடிக்கும், எனக்கு ஞானகூத்தனையும் பிடிக்கும். அந்த அவருடைய காலகட்டத்தில் அவருடைய நவீனம் என்றது உண்மையாகவே கொண்டாடப்பட வேண்டிய என்றுதான் நான் கருதுகிறேன். உங்களுக்கு இந்த கவிதை பிடித்திருந்தால், உங்களுக்கு வேறு யாருடைய கவிதைகளும் உங்களுக்கு தோணியிருந்தால், அதாவது அந்த கவிஞரை பற்றி பேச வேண்டும் என்று தோணியிருந்தால் நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். சரி நண்பர்களே, நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த இப்படியான கவிதைகள் வேணுமென்றால் நீங்கள் கீழே கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். முக்கியமாக நிறைய நண்பர்கள் இந்த என் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுற நண்பர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்குது. அதற்கு பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு நல்ல கவிதை அல்லது நல்ல ஒரு கவிஞரோட சந்திப்போம், அல்லது ஒரு சிறுகடையோடு சந்திப்போம், அல்லது ஒரு நாவல் விமர்சனத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.